தெரியாத்தனத்தால அறியாத்தனத்தால குற்றங்கள் இழைக்கலாம், அதை மறுபடியும் பொறுக்கிறான் எம்பெருமான். ஆனா தெரிந்து குற்றங்களை மட்டும் செய்வதே கூடாது. இது சரணாகதியினுடைய முக்கியமான தத்துவம். அதை லட்சுமி தாயார் தானும் நின்று ரட்சித்துக் கொடுக்கிறாள். கீழே சொல்லியிருந்தேன், சுவயம்புவ மனுவுக்கு ரெண்டு பிள்ளைகள், பிரியவிரதன் உத்தான பாதன். பிரம்மா படைக்க ஆரம்பித்து சுவயம்புவ மனு முதல் மனு, அந்த மனுவுக்கு பிரியவிரதன் உத்தான பாதன். இப்ப அதிலே அழகாக உத்தான பாதனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரியவிரத உத்தான பாதோ மனோ சுவயம்புவசியது த்வௌ புத்ரௌசு மகாவீர்யௌ தர்மஜௌ கதிதௌ தவ தயோருத்தான பாதஸ்ய சுருச்சியாம் உத்தமஸ்துதஹ. அந்த உத்தான பாதனுக்கு ரெண்டு மனைவிகள், ஒத்திக்கு சுநீதின்னு பேர், ஒத்திக்கு சுருச்சின்னு பேர். இந்த சுருச்சிக்கு உத்தமன்னு ஒரு பிள்ளை பிறந்தான், சுநீதிக்கு த்ருவன்னு ஒரு பிள்ளை பிறந்தான். ரெண்டு மனைவிமார்கள், ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தா தகப்பனார் ராஜாவோட. அப்ப அந்த உந்த உத்தமன் ராஜாவனுடைய மடியில ஏறி ஏறி உட்கார்ந்து அவனை கொஞ்சி குலாவி ஆனந்தப்பட்டான். பக்கத்துல இருக்கிற த்ருவன் பார்த்தவனுக்கு சின்ன குழந்தை தானே, ஒரு எண்ணம் வந்தது, நாம மட்டும் ஏன் ராஜாவனுடைய மடியில ஏறி உட்காரக்கூடாது தோணித்து, தகப்பனார் தானே. அதனால நேர போய் மடியில ஏறி உட்கார்ந்தான். அப்ப இந்த மாற்றாந்தா இருந்தாலே சுருச்சி இந்த த்ருவனை பிடிச்சு இறக்கிவிட்டா, உனக்கு அந்த தந்தையனுடைய மடி கிடையாது, என் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு தான் அந்த பாக்கியம் உண்டே தவிர இந்த சுநீதி வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு அந்த பாக்கியம் இல்லை, இறங்கு. ரொம்ப கோபத்தோட பேசினா சுருச்சி. உடனே பிள்ளை அடிப்பட்ட பாம்ப போல துடித்தான், எனக்கும் தகப்பன் அவனுக்கும் தகப்பன், நான் ஏன் ஏறக்கூடாது கேட்டான். நீ ஏறலாம், அதுக்கு வழி சொல்றேன், என் வயிற்றுல நீ பிறக்கணும், அப்பதான் இந்த தகப்பனார் மடி உனக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரே வழி, போய் எம்பெருமான குறித்து ஸ்தோத்திரம் பண்ணு, தபஸ் பண்ணு, அவரிடத்துல வரம் வாங்கிட்டு வா, வந்து என் வயிற்றிலே பெற, அப்புறம் தகப்பனார் மடி உனக்கு கிடைக்கும், இதுதான் வழின்னு சொல்லிட்டு அவள் அதான் சாதிக்கிறார். கிரியதே கிம் வ்ருதாவத்ஸ மகானேஷ மனோரதா அன்ய ஸ்திரீ கர்ப்பஜாத்தேன ஹசம்பூய மனோதரே தம் திருஷ்ட்வா குபிதம் புத்திரம் ஈஷத் பிரஸ்புரிதாதரம் சுநீதி ரங்கம் ஆரோப்ய மைத்ரேயதம் அபாஷதம் சுருச்சி சத்யமாக இதம் மந்தபாக்யோசி புத்திரக நகி புண்ணியவதாம் வத்ஸ சபத்னைரேவ முச்சதே நோத்வேகஸ்தாத கர்த்தவ்ய கிருதம் யத் பகவதா புரா தத் கோபகர்த்தும் சக்னோதி தாத்தும் கஷா கிருதம் த்வயா. அப்பந்த அடிபட்ட பாம்ப போல நேர தன் தாயார் இடத்துல ஓடினான் துருவன். ஓடினவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கறது, முகம் ஜவஜவான்னு சிவந்து படுத்து சின்ன குழந்தைக்கு. தாயார் கேட்டா, என்ன ஏதோ அடிபட்டா போலே துடிக்கிறாயே, என்ன வருத்தம்? ஒண்ணுமில்லையே, இந்த மாதிரி மாற்றாந்தாய் சொல்லுட்டா, தகப்பனார் மடி கிடையாதுன்னுட்டு எனக்கு இப்ப எப்படியான வழி தெரிஞ்சாகணும் அந்த மடியில ஏறத்துக்கு கேட்டான் பிள்ளை. என்ன சொன்னா அவள்னு தாயார் கேட்டா, ரெண்டு விஷயம் சொன்னா, போய் எம்பெருமான வணங்கணும், தபஸ் பண்ண வேணும், அவள் வயிற்றிலே பிறக்க வேணும், அப்ப தகப்பனார் மடி கிடைக்கும். இந்த ரெண்டையும் சொன்னான்னு இவன் சொல்லியிருக்கான் பிள்ளை. அவள் சிரிச்சிலே சொன்னாலும், ஒன்ன சரியா சொன்ன அவள், ஒன்ன தப்பா சொல்லிட்டா. எம்பெருமான போய் தபஸ் பண்ணுன்னு சொன்ன வரைக்கும் சரி, ஆனா அதுக்கு அவ மடியில பிறக்கணும்னு சொன்னா பாரு, அது தேவையில்லை. ஏன்னா அவனை தபஸ் பண்ணா நேரம் அந்த எம்பெருமானுடைய மடியே கிடைச்சிட போறது, இந்த ராஜா மடி உனக்கு எதுக்கு என்னதான் இந்த தயார் அந்த பிள்ளைய பார்த்து சொல்லி, சரி நீ காட்டுக்கு போ, போய் தபஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பித்தாள். பிள்ளையும் காட்டை நோட்டு வேகமாக வந்தான். வந்தா சப்த ரிஷிகளும் அந்த பிள்ளை எதிர்கொண்டு, என்னமோ கோபமா போறானே சின்ன பிள்ளை என்னன்னு விசாரிக்க ஆரம்பித்தார்கள். நிர்ஜகாம கிருகான் மாது இத்யுக்துவா மாதரன் த்ருவா புராட்ச நிர்கம்ய தத்தோக பவனம் யயோ சததர்ஷ முனீன்ஸ்தத்ர சப்த பூர்வாகதான் த்ருவா. ஏழு மகரிஷிகள், சப்த ரிஷிகள்னு சொல்றமே, அந்த ஏழு பேரும் குழந்தைக்கு முன்னாடி வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கா. சதுஷ் பஞ்சாத்த சம்பூதோ பாலஸ்தம் நிருபநந்தன நிர்வேத காரணம் கிஞ்சித் தவ நாத்யாபி வர்த்ததே. நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கும் குழந்தாய், இந்த வயசுல மான அவமானம் எல்லாம் பாக்குற வயசு கிடையாதே. ஏன்னா இவன் அவமானப்பட்டுத்தானே இப்ப வீட்டு விட்டு வெளில வந்திருக்கான். அதனால மகரிஷிகள் அவனை பார்த்து கேட்கிறார்கள், மான அவமானம் எல்லாம் வயசானாத்தான் வச்சுக்கணும் பிள்ளாய், சின்ன வயசுலே மானமும் கூடாது அவமானமும் கூடாது. நாம என்ன பண்ணுவோம், ரெண்டு குழந்தைகள் சேர்ந்து அடிச்சுக்கும் விளையாட்டுல, இது ரெண்டும் அடிச்சிருந்ததேங்கிறதுக்காக அப்பா அம்மா சண்டைக்கு போனா நாளைக்கு அர்த்தாலும் அது தோல்ல கை போட்டு ரொம்ப ஜாகிரதையா போடும், தானும் சந்தோஷமா. இவ ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரா அடிச்சுட்டே இருக்க வேண்டிதான். குழந்தைகள் சண்டைக்குள்ள நம்ம தேவையில்லாத கை வைக்கவே கூடாது. அதுகள் ஒரு நாள் சண்டை போட்டுக்கும், ஒரு நாள் பிரிஞ்சுக்கும், ஒரு நாள் மறுபடியும் சேர்ந்துக்கும். அதுக்காக நம்ம பெரியவர்கள் சண்டை போட ஆரம்பிச்சா நாளைக்கே பட்ட அவமானம் குழந்தைகள் மனசுல இருக்கவே இருக்காது. இது நம்ம மனசு வயசாக வயசாகத்தான் இந்த அவமானம் எல்லாம் படும், மானம் எல்லாம் பட ஆரம்பிக்கும். அதத்தான் சப்தரிஷிகள் கேட்டா, மான அவமானம் படுற வயசுலயே குழந்தாய், உனக்கு என்ன இப்ப கோபம்னு கேட்டார்கள். அப்ப பிள்ளை பதில் சொல்ல ஆரம்பிச்சான், இது மான அவமானத்தை பத்தின கேள்வி இல்லை, எம்பெருமான வணங்கணும்னு என் தாயார் சொன்னாள், அதற்காகத்தான் நான் வீட்டை விட்டு வெளியேறி உள்ளேன், இதுக்கு ஏதாவது வழி தெரியும்னா நீங்க சொல்ல வேணும். ந சிந்தியம் பகவத கிஞ்சித் பவத கிஞ்சித் த்ரியதே பூபதி பிதா
நைவேஷ்ட வியோகாதி தவ பசியாமி பாலக சரீரே நச்சதே வியாதி அஸ்மாபிருபலக்ஷதே நிர்வேதா கின் நிமித்தஸ்தே கத்தியதாம் எதி வித்யதே என்று துருவனுடனே அவளுக்கு பதில் சொன்ன. நாஹம் அர்த்தம் அபீசாமி நராஜ்யன் திஜசத்தமாக. ஹே பிராமணோத்தமர்களே, நான் பொருளுக்காக ஆசைப்பட்டு வெளியில வரவில்லை, நாட்டுக்காக ஆசைப்பட்டு தவம் பண்ண வரவில்லை, எதற்காக ஆசைப்பட்டு நான் தவம் பண்ண வரவில்லை. பின் எதுக்கு ஆசைப்பட்டேன்? ஒன்னே ஒன்னு, ஏதன்மே கிரியதாம் சபிய கத்தியதாம் பிராபியதே யதா ஸ்தானம் அக்ரியம் சமஸ்தேபியா ஸ்தானேபியோ முனிசத்தமாக. இருக்கிறதுலேயே உயர்ந்த பதவி எதுவோ அதை ஆசைப்பட்டு நான் வெளியிலே வந்துள்ளேன், அதுக்கேதான் எனக்கு சிறந்த உபாயம் வழி இருந்தால் சொல்லுங்கள் என்ன பிள்ளை கேட்க, அதுக்கு ஓரோரு மகர்ஷியா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல மரீச்சி, ரொம்ப சிறந்த மகர்ஷி, அவர் சொல்றார், அனாராதித கோவிந்தைஹி நரைஸ்தானன் நிருபாத்மஜ நகி சம்பிராபியதே ஸ்ரேஷ்டம் தஸ்மாத் ஆராதய அச்சுதம். கோவிந்தனான பெருமானை போய் சேவி, அவனை சேவித்தால் உனக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். கோவிந்தன சேவின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சார். சேவி சேவின்னு சொல்லச்ச ஒரு நாமமா வரப்போறது பாருங்க. ஒரு மகர்ஷி முன் மகர்ஷி சொன்ன நாமத்தை சொல்லவே மாட்டார், வேற வேற பேரா திருமாலுக்கு சிறுண்டு வரப்போறார். அதுல முதல்ல அனாராதிதோ கோவிந்தை, இந்த கோவிந்த நாமத்தை தான் ஆதிசங்கர பகவத் பாதர் தன்னுடைய பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இன்னும் கடைசி காலத்துல உதவிக்கு வரப்போறது, இலக்கணம் உதவிக்கு வராது, இலக்கியம் உதவிக்கு வராது, உன் பக்தி தான் உதவிக்கு வரும் என்ன சங்கர பகவத் பாத சொல்லி போனார் அல்லவா. அதுல சொல்லச்சேவே கோவிந்த நாம ஸ்மரணத்தால தான் ஏற்றம். அங்க சொல்லச்சே, நான் ரொம்ப நாள இலக்கணத்தை புடிச்சுனுட்டேன், ஞானம் ஞானம் ஞானம்னு சொல்லிட்டேன், இப்ப தெரிஞ்சுனுட்டேன் பக்தினாலதான் மோட்சம் கிடைக்கும் என ஆதிசங்கரர் கடைசியா சாதிக்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அங்க சொல்லச்சே அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணேன்னு பாடுவர். காப்பாத்த போறது இல்ல, ரக்ஷத்தின காப்பாற்றம், நகி நகி ஒரு நாளும் காப்பாற்றாது. எது டுக்ரும் கரணே, டுக்ரும்னா டமரு டமருன்னு சிவனுடைய கையில ஒரு வாத்தியம் இருக்கும், உடுக்கைன்னு சொல்ல முடியும். அவர் தாண்டவம் அடைச்சே கையில இருக்கிற உடுக்கை இப்படி அடிப்பர், அது இருந்துதான் எழுத்துக்களே பிறந்தன. சம்ஸ்கிருத பாஷையிலே தமிழ்ல இருக்கு, சம்ஸ்கிருதத்தில இருக்கு, பாஷையில எழுத்து பிறக்கணும் இல்லையா, அத சிவன் தான் தாண்டவம் அடைச்சே கையில இப்படி உடுக்கை அடிப்பறான். அந்த உடுக்கையில கல்லு கட்டிருக்கும், அந்த கல் அப்படி போய் இடிக்கும், இப்படி வந்து இடிக்கும். இது ஓரொரு இடியிலிருந்து ஓரொரு எழுத்து பிறக்கும். அந்த எழுத்தை சொல்லி வச்சிருக்கிறதே சம்ஸ்கிருத இலக்கணத்துல கேட்கறதுக்கு அழகா இருக்கும். ஒரு தரம் இடிக்கச்சே ஐ உணு ரிலுக்கு ஏ ஓம் ஐ அவுச் ஜபைங் ஜபகடதஷ் இப்படின்னு தான் வரிசை எழுத்துக்கள் எல்லாம் பிறக்குமா. அந்த ஓரொரு எழுத்தும் எந்தெந்த இடத்திலேருந்து உச்சரிக்க வேணும், எது உந்தியிலேந்து உச்சரிப்பு, எது மார்பிலேந்து உச்சரிப்பு, எது கழுத்திலேந்து உச்சரிப்பு, எது நாக்கிலேந்து உச்சரிப்பு, எதை எவ்வளவு மாத்திரை அழுத்த வேணும், இந்த கணக்கெல்லாம் பரமசிவனார் அன்னைக்கே சொல்லி வச்சு போயிருக்கார். இதை படிச்சு 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 நானும் நிறைய சாஸ்திரங்கள்லாம் இயற்றினேன், கடைசியில தெரிஞ்சின்றேன் பக்தினாலதான் மோட்சம் கிடைக்க போறது. நகி நகி ரக்ஷதி டுக்குன்னு கரணே, நீ மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கிறச்சே இந்த ஆ எதுவும் ஒத்தாசைக்கு வரப்போறது இல்ல, கோவிந்த நாம ஸ்மரணத்தாலே ஏற்றம் படைக்கலாம் என்று தானும் ஆதிசங்கர பகவத்பாதர் தெரிவிக்கிறார். அதை சொல்லித்து அனாராதிதோ கோவிந்தை நரைஸ்தானன் நிருபாத்மஜ நகி சம்பிராபியதே ஸ்ரேஷ்டம். ஆ சம்ஸ்கிருத பாஷை எண்ணி வரைக்கும் கொடுத்தவரே பரமசிவனார் தன்னுடைய உடுக்கையில் இருந்து தானே. அவரும் பக்தியை பத்தி தான் சஹஸ்திரநாமத்தினுடைய கடைசியில சொல்றார், ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பார்வதி தேவி பரமசிவனார பார்த்து கேட்கிறா, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்திரகம் பட்டதே பண்டிதை நித்தியம் ஸ்ரோதிமிச்சாமியகம் பிரபோ. ஏ பிரபோ, 1008 திருநாமத்தை சஹஸ்திரநாமத்துல சொல்லுட்டீர், இதெல்லாம் என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல, இது நமக்காக பேசினா அன்னைக்கே பார்வதி தேவி, ஏன்னா 1008 சொல்றதுக்கு சஹஸ்திரநாமம் சொல்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும், மிஞ்சி போனா நன்னா மடப்பாடமா இருந்தா 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிருவோம். அதுக்கு இவனுக்கு சோம்பல், ஒரு நாள்ல என்ன வேணா இவனுக்கு பொழுது கிடைக்குமே தவிர அந்த 20 நிமிஷம் அந்த குழந்தைய சஹஸ்திரநாமம் சொல்ல வைக்கிறதுக்குள்ள பெத்தவளுக்கு போரும் போரும் ஆயிடும். அத்தனை பாடு பண்ண இந்த பிள்ளையை சொல்ல வைக்க, இந்த பாடு இது படுன்னு பார்வதி அன்னைக்கே தெரிஞ்சு விட்டான். அதனால பரமசிவனார பிடிச்சு, இது இத்தனையெல்லாம் என் பிள்ளை சொல்ல போறது இல்ல, இது இத்தனைக்கும் சமமா ஒரே ஒரு திருநாமம் இருந்தா சொல்லும், அதை சுலபமா குழந்தைகள்லாம் சொல்லிட்டு போயிடும்னு அவ கேள்வி கேட்டான். அதுக்குதான் பதில் சொன்னார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. 1000 திருநாமங்களுக்கு ராமநாமம் சமம் என்ன பரமசிவனார் சொல்லி போனார் அல்லவா. அவரும் உபதேசிப்பது பக்தி மார்க்கத்தை, நாம சங்கீர்த்தனத்தை தானே. அதை பேர் சொல்லிட்டார், ஆஹ் கோவிந்தனை பத்தி நாம சங்கீர்த்தனம் பண்ணு. அடுத்தது அத்ரி முனிவர், பரப்பராணாம் புருஷா யஸ் சதுஷ்டோ ஜனார்தனா, எல்லாவத்துக்கும் மேம்பட்ட ஜனார்தனனை சந்தோஷப்படுத்து, கேட்டதெல்லாம் கிடைக்கும். அங்கிரசு முனிவர் தெரிவிக்கிறார், சர்வமே
சர்வ சர்வமே வேதம் அச்சுத, சர்வமே வேதம் அச்சுத அவ்வே ஆத்மனா, அச்சுதனை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணு கிடைக்கும். புலஸ்தியர் சொன்னார், புலஹர் சொன்னார், கிரத்து சொன்னார், வசிஷ்டர் சொன்னார், எல்லாரும் போய் திருமால தொழுன்னு சொல்ல பிள்ளைய நேர காட்டுக்கு வந்தான். நான் எதை சொல்லி எதை சொல்லி தவம் பண்ணணும்னு கேட்டான். ஏன்னா ஒரு மந்திரத்தை என்னைக்கும் உச்சாரம் பண்ணணும், நம்ம உட்கார்ந்து தபஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும். நம்ம ஒத்துரும் பண்ண போறது இல்லையே, இப்போ அந்த அளவுக்கு எல்லாம் இங்க தைரியமா ஆருக்கு வந்துட போறது இல்லையே, அந்த அளவு சக்தியும் நமக்கு கிடையாது. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு தூரம் சக்தி இருந்தா அவன் பண்றதுக்காக போனான். நாமும் திருநாமங்களை சொல்லலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ அது எங்கேயும் உட்கார்ந்து சொல்லலாம், எப்படியும் உட்கார்ந்து சொல்லலாம். ஆனா அவனுக்கு அது மட்டும் தேவையில்லை, எம்பெருமான தன் கண்ணு முன்னாடி அவன் கொழுந்தாகணும், அந்த நிர்பந்தம் தேவை அவனுக்கு. நான் எந்த மந்திரத்தை சொல்லணும்னு கேட்டிருக்கான். அப்பதான் உயர்ந்த மந்திரத்தை உபதேசித்தார்கள். பாக்கியார்த்தா அகில சித்தம் தியஜ தியாஜையே பிரதமம் நரக தஸ்மின்னேவ ஜகத்தாம்னி ததக்குர்வீத நிச்சலம். உபாசனம் தியானம் பண்ண வேண்டிய முறைய சொல்லி கொடுக்கிறா மகர்ஷிகள்லாம். நமக்கு நிறைய இப்ப வகுப்புகள்லாம் அங்கங்க நடத்துறாலும் இல்லையோ, யோகா வகுப்பு, தியான வகுப்பு, உபாசன வகுப்பு, அது எப்படி பண்ணணுங்கிறது இந்த இடத்துல வசிஷ்டாச்சாரியர் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறார். வெளி விஷயத்திலேருந்து முதல்ல உன் புலன்களை திருப்பு, அது முதல் தேவை. எல்லா விஷயத்திலையும் ஓட விட்டுட்டு கண்டதையே பார்த்துட்டு இருப்பேன், கண்டதையே கேட்டுட்டு இருப்பேன், அப்படியே பெருமாளையும் பார்த்துப்பேன்னு சொன்னாலும் நடக்காது. முதல்ல இந்த மற்ற விஷயத்திலேருந்து உன்னுடைய புலன்களை திருப்ப பார். திரும்பின பிற்பாடு பாக்கியார்த்ததகிலம் சித்தம் தியாஜையே பிரதமம் நரக, அதை விட்டு எம்பெருமான இடத்திலே திருப்பு. இப்ப இத்தனை பேர் இந்த இடத்துல உட்காந்துருக்கா, காது நான் சொல்றதை ஏதோ கடக்கடகான்னு கேட்டுட்டு இருக்கும், கண்ணு என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கோம் வாஸ்தவம். ஆனா இந்த மனசு மட்டும் என்ன பண்ண தெரியுமா, மணி 8:25 ஆறுது, இப்ப எங்கெங்க எதெல்லாம் காட்டின் இருக்கானோ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குமே. இவர் வேற இப்பதான் 3-ஆம் நாள் சொல்லிட்டு இருக்காரு.